எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சமூக நல அலுவலகம் சகி ஒருங்கிணைந்த சேவை மையத்துல வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத பார்க்கலாம். இதற்கான விண்ணப்ப படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படித்த பூர்த்தி செஞ்சிருங்க, மறக்காமல் உங்களை சைன் போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்தும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகரி பார்த்தீங்கன்னா, மாவட்ட சமூக நல அலுவலகம் B4/107 சுப்பிரமணியபுரம் தெரு, வஉசி மைதானம் எதிரில், திருவனந்தபுரம் ரோடு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 6-2-7-002 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கணும். இந்த பதவிக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்கணும். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா, வழக்கு பணியாளர், 3 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, சமூகவியல் மற்றும் சமூக பணி அல்லது உளவியல், இதில் பார்த்தீங்கன்னா இளங்கலை பட்டம் பெற்றிருக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மாத சம்பளம் ₹15,000 தராங்க. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா, 30/4/2022 விண்ணப்பிக்கணும். ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணா, இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பற்றி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க. முன்னாள் மற்றொரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.